என்னடா சாயந்தரம் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு இவ்வளோ டல்லாக உட்காந்துருக்க? கல்யாண பொண்ணு சந்தோஷமா இருந்தாதான் கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்குமா? கல்யாணங்கிறது நீயும் நானும் மட்டும் இல்லை சந்திரம், உன் குடும்பமும் என் குடும்பமும் நம்ம குடும்பமா சேர்ந்து செஞ்சு வைக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். நம்ம குடும்பத்துல யாரும் இல்லாம செஞ்சுக்கிறதுக்கு பேர். அம்மா நந்து, எங்க செல்ல பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு வராம எங்களால எப்படிமா இருக்க முடியும்? டாடி எப்படி இருக்கு? உன் அப்பா இல்லாம நம்ம கல்யாணம் நடக்காது. தேங்க் யூ அண்ணா. அண்ணா அன்னைக்கு நாம யாருண்ணா? இவங்கெல்லாம் நந்துவோட சித்தி சித்தப்பா. இவ யாரு மாப்பிள? இது இங்க ஒரு அழகு. எவனாவது பாத்திர போறானா? நினைச்ச மாதிரியே நம்ம என்கேஜ்மென்ட் நடக்க போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாத. யூ ஜஸ்ட் வாட்ச் அண்ட் என்ஜாய். உனக்கு என்கேஜ்மெண்ட் அண்ணனுக்கு இல்லையா? முகூர்த்தம் அவனது, மூணு முடிச்சு என்ன? அந்த வீப்பு உயிரோட இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. எதுடா நடக்காது? பூவெல்லாம் கட்டுக்கடா அண்ணா. எதுடா நடக்காது? அண்ணா அது நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் அண்ணா. தெளிவா சொல்லு, அப்பதானே உனக்கு ஆப்பு கிடைக்கும். நீ வாயை மூடிட்டு இருந்தா உனக்கு புண்ணியமா போகும். நீ சொல்லு. டாலி ஒரு ரெண்டு நிமிஷம் லைன்ல இரு. ஒண்ணு இல்லண்ணா, எங்க ரெண்டு பேர் கல்யாணமும் நடக்காதுங்களா? எந்த ரெண்டு பேரு? என்னோடது, இவன் கை பிடிச்சி எடுத்த பொண்ணோடது. அதான் நான் எல்லாரோடது. அண்ணா நீ பிளாஷ் பேக் எல்லாம் சொல்லாத. நான் உனக்கு புண்ணியமா போயிடுனா. நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தானே சாவுக்கு வந்தானே தெரியலண்ணா. அண்ணா நான் பூவை கட்டி வந்துடுறேண்ணா. அண்ணா நீ சொல்லு சேகர். அது ஒண்ணு இல்லண்ணா, எங்க கல்யாணத்துக்கு ஒரு இடியட் இடைஞ்சலா இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் உன் கல்யாணம் நடக்காதுன்னு இவன் சொல்றான். நான் என்ன சொல்றேன், உங்க சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு இவன்ட்ட சொன்னேன். இப்ப சொல்லுங்கண்ணா, நீங்க எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா இல்லையா? எவன் குறுக்க வந்தாலும் சரி, உங்க ரெண்டு பேர் மேரேஜ நான் நடத்தி வைக்கிறேன். பாத்தியாடா அண்ணனோட மனச. அண்ணா இப்ப சொன்னதை அப்படியே லவர் கிட்ட சொல்றீங்களா? ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. ப்ளீஸ் அண்ணா. இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எவன் குறுக்க வந்தாலும் சரி, உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை இந்த அண்ணன் நடத்தி வைக்கிறான். இந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ எதை பார்த்து பயப்படக்கூடாது. தைரியமா இரு. தேங்க்ஸ் இப்ப ஹாப்பியா? நீ கல்யாணம் பண்ணா மாறு. எங்கவே கிருஷ்ணா முகுந்தா.
இவனுக்கு தெரிஞ்சு போச்சா இவங்க தாய்லாந்து தெய்வம்ன்றது? முராரி என்ன மேட்டர்? என்ன என்ன மேட்டர்? அவங்க ரெண்டு பேர் மேட்டர் என்ன? அவங்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னடா இப்படி கேட்ட? எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தெரியும். ஐ அம் சோ லக்கி. சரி, அவங்களை எங்க சந்திச்ச? கோவில்ல. ஓ, நீ அவங்க வீட்டுல சந்திச்சியா? அவங்க என் வீட்லயே வந்து சந்திச்சாங்க தெரியுமா? இந்த விஷயத்தை யாருக்கிட்டயோ சொன்னீங்க, தலை வெடிச்சு போய் செத்து போயிடும். ஏற்கனவே இங்க வெடிச்சு போய் தான் இருக்குது. எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, காபி கொண்டு வா. நான் உனக்கு காபி எடுத்துட்டு வரணுமா? என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா? சூப்பராஜ் MA LLB லாயர். யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்ப சமயக்காரன் சொன்னேன். யார் யார் சமயக்காரன்? அவன் தான் சமயக்காரன். டே டப்பா, இதோ வட்ட சார். எதுக்குன்னா தேவையில்லாதவெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, நல்லா தின்னோமா, கிளம்பி போனோமா? நகர் தின்ன கிளப் எங்க இருக்கு? டேய் டைமண்ட் ராஜா ஐயே, நீ வந்திருக்கிறது சீட் ஆடுறதுக்கு இல்லடா, முகூர்த்தம் பிக்ஸ் பண்றதுக்கு. அதுக்கு என்ன பேச பண்ணிடுவோம், வாங்க வா. என்னது? ஒண்ணு போடுவ ஐயரு கேட்டது உன் பேர இல்லடா, அண்ணன் பேர. விபி சார், வீரபாண்டியன். ஐயரு நீங்க ஆரம்பிங்க. இப்ப நீங்க குளுக்குறீங்களா இல்ல நான் குளுக்கட்டுமா? நீ பொண்ணு மாப்பிளைக்கு முகூர்த்த தேதி குளிக்க வந்தியா இல்ல மங்காத்தா ஆட்ட ஆட வந்தியா? இது ரம்மி பஞ்சாங்கன்னு மார்க்கெட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. முதல்ல காடு போடுவாங்க, அப்புறம் பஞ்சாங்கம் பார்ப்பாங்க. இது என்னடா புது சாஸ்திர சம்பிரதாயமா இருக்கு? தாய்லாந்து ஆச்சாரம். உள்ள வெளிய நந்து விபி, நந்து விபி. என்னாச்சுடா? ஜோக்கர் வந்துட்டான். அதுக்கு என்ன இப்போ? அப்படின்னா கல்யாணம் பொண்ண மாத்தணும். நோ, முடியாதா? அப்படின்னா பையனை மாத்திருங்க. கல்யாண பையனை மாத்த முடியலன்னா பையன் பேரையாவது மாத்துங்களேன். என்னது பேரை மாத்துறதா? சாவடிச்சிருவோம் உன்ன. கல்யாண பையன் பேரை மாத்தலன்னா பையன் பரலோகம் போய் சேர்ந்துருவான். ஓய், பேரை மாத்தினா நீ பரலோகம் போய் சேர்ந்துருவான். நீங்க போங்காட்டான். நீங்க உட்காருங்க, நான் எடுத்து சொல்றேன். அண்ணா, நமக்கு கல்யாணம் தான் முக்கியமே தவிர பத்திரிக்கையில எந்த பேர் இருந்தா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோ மஞ்ச பைய, சூப்பர் பேரு, அதை விட சூப்பர் முகூர்த்தமா ஃபிக்ஸ் பண்ணு. அண்ணா, நீ ஏதோ பிளான் பண்ற, ஆனா அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி என்ன பண்ண போற? என்னது? சந்திரசேகரா, சூப்பர் பேர்ரா. சுவாமி, சந்திரசேகர் வெட்ஸ் நந்தினி, எப்படி இருக்கே? சூப்பரா இருப்பா. இந்த பேருங்கிற ஜோடியை யாரும் பிரிக்கவே முடியாது. டீல் ஜோன் வச்சுக்கிய. அண்ணா, நீ லவ்வரு, அவன் ஃப்ளவரு, நடுவில் அந்த சந்திரசேகர் யாருண்ணே? லவ்வர் சந்துரு, லாயர் சேகர். இப்ப புரிஞ்சதா? சந்திரசேகர் அது திருவளச்செல்வன் சந்திரசேகருக்கும் திருவளச்செல்வி குணவதி நந்தினிக்கும் வருகிற பங்குனி மாதம் 16ஆம் தேதி பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. தெய்வங்களே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ள எவ்வளவு கொடுத்து வச்சோம். அவரை ஒரு தடவை பாக்கணும் சாமி. இப்பவே நீ நிறைய பாத்துட்ட. முகூர்த்தம் எழுதியாச்சு, தாம்பூலத்தை மாத்திக்கோங்க. ரெடி ரெடி. ஹலோ, தாம்பூல தட்ட ஜோடியா தான் வாங்கிக்கோணும். ஜோடியா தான் வாங்கணுமா? டாக்டர் வாயா, ஜோடியா வாங்கிக்கலாம். ஜோடினா காளையும் காளையும் சேர்றது இல்ல. உங்க பாரியால கூப்பிடுங்க. இவ்வளவு காளை எப்படியா இருப்பா? எப்பவோ அவ போய் சேர்ந்துட்டா. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. தாம்பூல தட்ட தம்பதியர் தான் வாங்கணும். யோ ரம்மி ஐயர, இங்க வெறும் வேட்டி மட்டும் தான், சேலை எல்லாம் கிடையாது. இதெல்லாம் தன் கையே தான் உதவின் வாழ்றவனுங்க. என்ன சுவாமி இது? ஏதாவது பண்ணி நிச்சயதார்த்தத்தை முடிங்க. டோன்ட் இரிட்டேட் மீ. புண்ணிய தம்பதிகள் இல்லாம தாம்பூலத்தை மாத்துறதுங்கிறது நடக்காது, நடக்காது, நடக்காது. அதுல சுவாமி என் பேச்சு உன் பேர்ல என்கேஜ்மெண்ட் பண்ண பிளான் பண்ண, அதுவும் நடக்காது, உன் கல்யாணமும் நடக்காது.
இப்ப இவங்க யாருப்பா? அது எங்க அப்பா அம்மா. நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? வந்து ஒரு வாரம் ஆச்சு, ஒரு போன் இல்ல ஒண்ணு இல்ல, என்ன ஆச்சு உனக்கு? என்ன கேள்வி மாமா இது? எங்க அம்மா, எங்க அப்பா, உங்க தங்கச்சி, உங்க மாமா? என்னடா சொந்த தங்கச்சியவே தெரியாம இருக்கா? அது பெரிய மாமா செத்து போனதுல இருந்து இந்த சின்ன மாமாக்கு சிறுமூலம் வேலை செய்ய மாட்டேங்குது. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு விளக்கல. இந்த அம்மாவும் அப்பாவும் அந்த சீதைய மனமுடிக்க போற ராமனோட மம்மியும் டாடியும். இப்பதான் எனக்கு எல்லாமே கிளீனா தெரியுது. இப்ப பாரு, சூப்பரா ஒரு ஆக்டிங் அப்பா. நாலு நாள் அண்ணன் கல்யாணம் நடக்க போது, அதை முடிச்சுட்டு நான் வரேன், நீங்க போங்க. உனக்கு அம்மா அப்பானா? எனக்கு அம்மா அப்பா மாதிரி தானே. என் தரப்புல தாம்பளத்தை அவங்களே வாங்கிக்க சொல்லு, சரிதானே? டர்னிங் பாயிண்ட். வாங்க கார்ஸ் மாத்திக்கங்க. தாம்பளம் மாத்தியாச்சுல மாமா, வாங்க பழத்தை எடுத்துட்டு நம்ம எங்கடா போறது? இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைக்கு அப்பா அம்மா மாதிரி. கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. நீ போய் அவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. எடுத்து கூடியா? கிங் குயின்ஸ் மோதிரத்தை மாத்திக்கங்க. தாண்டவராயா, ரிங் போட்டது உன் புள்ள இல்ல, எல்லாரும் சந்திர சந்திரவா. அவே போடா, டேய் எடுங்கடா, அட தப்பு பண்ணாதீங்க. தேட வேண்டியது ஏ ஹீரோ இல்ல, ஓ ஜீரோவ. வீரபாண்டியா, வீரபாண்டியா, என்னடா இருக்க? ஏய் ஏய் ஏய், எங்கடி இருக்க என் புள்ள வீரபாண்டியா? டிக்கெட் எடுத்துறப்பா. ஏய் எடுங்கடா, வீரபுர தெரியடா, விடாதீங்க, மரணமடாதீங்க, போய் தெரியடா. வாங்க. எங்க கிளம்பிட்டீங்க செல்லங்களா? அந்த சந்திர வெட்டி போடுறாங்க. செம்மறி ஆடுங்க மாதிரி எல்லாரும் ஒரே பக்கம் போனீங்கன்னா அவன் வேற பக்கமா உங்க அண்ணனை தூக்கிட்டு போயிடுவான். அதனால நாலு குரூப்பா பிரிஞ்சு நாலு திசையில போங்க. ஏதாவது ஒரு திசையில மாட்டுவான், பிரிச்சு மேயுங்க, போங்க. என்னடா கண்ணா ரொம்ப உற்சாகமா இருக்க, சொல்றா. எனக்கு என்ன புரிஞ்சுதுரா? நம்மள ஆண்ட வெள்ளக்காரன் பிளான் மாதிரி அவங்கள தனிமைப்படுத்தி பிரிச்சு மேய பிளான் பண்ணிருக்கு. செக்யூரிட்டி இல்லாம பண்ணி அவனை ஒத்தாள ஆக்கி நீ அந்த போட்ட கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்க. உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல, மொத்தமும் கிளியரா தெரிஞ்சு போச்சுன்னா எனக்கு நீ ரொம்ப மோசமானவன், என்ன ஹெல்ப் பண்ண உனக்கு? என்ன எதுக்கு தேவையில்லாம மாட்டி விடுற? அது இல்ல குமரா, இங்க கரண்ட் போனப்ப நீ என்ன பண்ண செலக்கன? மேல இருக்கிற விளக்கு கீழே இருக்கு சொன்னா இறக்குனா, கீழ இருக்கிற விளக்கு மேல ஏத்து சொன்னா ஏத்துனா, செஞ்சல. ஆமா, இந்த விஷயம் மேல இருக்கிறவனுக்கு தெரிஞ்சா முதல்ல போட போறது ஒன்னதானே? என்ன போடுவானா? விளக்கு கீழே இறக்குனதுக்கும் விளக்கு மேல ஏத்துனதுக்கும் என்ன போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா 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 ஐயா, கிடைச்சானா அண்ணன் சட்டை? கிடைச்சிருக்கீங்களா? சட்டை கிடைச்சிருக்கா? என்னடா ஒரே சிவப்பா எழுதிருக்கானுங்க. சரி சரி, படி படி. ஐயா அது சொட்ட மாட்டியா? நீ என்ன மாதிரிதானா? இங்க வேற யாருக்காவது படிக்க தெரியுமாடா? ஏய் அண்ணா, உனக்கு தெரியுமா? படி 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 படி. வெட்டி போட்டா ரெண்டு ஊரு சாப்பிடுற அளவுக்கு இருக்கிற. என்னப்பா இதுல அப்படிதான் எழுதிருக்கு?
நான் குண்டா இருக்கிற விஷயம் அவனுக்கு எப்படி இங்கதான் இருக்கு, அது கூட தெரியாதா? ரிங் மாத்திரப்போ பாத்துருக்கேன். ஐயா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அதான் நீங்க படிங்கண்ணா. நீங்க குறிச்ச முகூர்த்தத்திலேயே நந்து கழுத்துல தாலி கட்டி அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விபிய நான் ஏண்டா கடத்த போறேன்? இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பா, தேடி பாருங்க. அதான் மேட்டர். டேய் வீட்டுலதான் இருக்கணும். அங்க இருக்கடா வீடு முழுக்க தேடி பாத்துட்டுங்கய்யா, எங்கயும் இல்லங்கய்யா. அவன் லவர் யாருன்னே தெரியல, ஆனா நம்ம எல்லாரையும் உச்சா பாக்க வைக்கிறான். ஒரு ஆண்டா சோறு திங்கிறீங்க, டெய்லி பாட்டில் பாட்டிலா குடிக்கிறீங்க, என் பிள்ளை உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? டேய் என் புள்ள மட்டும் கிடைக்கல, உங்க எல்லாரையும் சோறு தண்ணி இல்லாம ஒரு மாசம் பட்டி போட்டு எவடா தலையில தண்ணி ஊத்துறேன். ஐயா பாண்டியா, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, எத்தனை பணம் விழுந்தாலும் சரி, அவங்க எனக்கு வேணும், அவனை நான் கொல்லணும். அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனை இழுத்துல இருந்து உன் கால்நடையில போறேன். முதல்ல தண்ணி, அவனை கொண்டுட்டு அவன் ரத்தத்தை குடிக்கிற, முதல்ல நீ அவனை கண்டுபிடி. ஐயோ அவன் சாவு நெருங்கிருச்சுனே, உன் கடைசியாச்சு என்னன்னு சொல்லுனா. அந்த கேனப்பையில பார்த்தா அவன் கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டான் போல தெரியுது. ஒருவேளை அவன் கிடைச்சா அவனை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன போடுவான்னு நினைக்கிறேன்டா. அண்ணா அந்த சந்திரு யாருன்னு எனக்கு தெரியும். யாரா, எங்க இருக்கா, எவனாவது பதில் சொல்லு. நான் தான் நந்துவோட லவ்வரும், நான் தான் உன்னை மேல கட்டி வச்சதும், நான் தான் நந்துவை கல்யாணம் பண்ணிக்க போறதும், நான் தான். ஆமாண்ணா, அந்த சந்திரு செத்து போனாதான் நீ சந்தோஷமா இருப்ப, உன் சந்தோஷம் தான் எனக்கு வேணும். வெட்டி போடனா என்ன? என்னடா இது, எனக்காக உனக்கு என் மேல இருக்கிற பாசத்துக்காக உயிரே விட தயாராயிட்டடா. நீ வக்கீல் இல்லடா, என் தம்பிடா, தம்பி. அண்ணா